மொத்தமாக எங்கிட்ட 500 கிட்ட இருக்கும். வாங்க இப்போ கட்டலாம். வாங்க இப்போ கட்டுவோம். இது கட்டும்போது இந்த சின்ன டைல்ஸ்னா இவ்வளோ இவ்வளோ கேப் விட்டு கட்டணும். ஓகே, அங்கே நல்லா ஸ்பீடாக கட்ட ஆரம்பிப்போம். இதில் என்னதுன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இது எல்லாமே கட்டினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்பிள் தான் நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் இப்படி கட்டிட்டீங்கன்னா அடுத்தது வைக்கும்போது அது ஸ்லிப் ஆகிடும். அதனால தான் நீங்கள் கட்டுறீங்களா கட்டு முடி கட் ஒரு 10 இது 10 15 இது கட்டினதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் இருக்கிற ஏதாவது ஒரு காயின் எடுத்துருங்க. இன்னும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற காயின் எடுத்துருங்க. இப்போ வந்து நாங்கள் கட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால்வாசி கட்டியாச்சு. இப்போ நம்ம மீதி இதை கட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் பாதி இதை இப்படி எடுத்து வைக்கணும்னு. எதுக்காக நீங்கள் இப்படி மட்டும் வச்சுட்டு இங்கே மட்டும் எடுத்துருப்பீங்கன்னு கமெண்டில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லிடுவீங்க. அதனால தான் நான் ஒரு இது இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே கீழே வச்சிங்கன்னா அடுத்து இன்னொரு 15 கட்டினதுக்கப்புறம் அதில் இருக்கிறத கீழே வச்சுட்டு அந்த இதை மேலே வச்சுக்கலாம். அதே மாதிரி பண்ணி தான் இவ்வளோ வந்திருக்கோம். வாங்க மிச்சத்தையும் கட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ டாக்னஸ் மிச்சம் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு தான் மிச்சம் எடுத்து வச்சுருப்பீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இது இருக்குதுல்ல, இதை கொஞ்சம் பக்கத்தில் இப்படி தெரிகிற மாதிரி வச்சு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வச்சிருங்க. எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்படி வச்சதுக்கப்புறம் இப்படி ஒன்று வச்சு அதில் பாதி சைடு இப்படியும் இப்படியும் வச்சுருங்க. அந்த மாதிரி என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. அதனால் இப்படி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் ரெண்டு சைடும் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு சைடு பண்ண போகிறேன். நல்லா அழகாக இருக்கும் தான் இந்த லூஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமும் கட்டியாச்சு. இப்போ நான் முன்னாடி கட்டு மறந்து போயிட்டேன். வாங்க இப்போ முன்னாடி கட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்மகிட்ட இவ்வளோ இருக்கு. வாங்க கட்ட ஆரம்பிச்சிடுவோம். இப்போதான் முடியும்னே இருக்கு. இதுக்கே வீடியோ பெருசாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நம்ம கட்டிட்டோம். ஆனாலும் பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு. என்ன பொறுத்த மிச்சத்தை நம்ம கட்டுவோம். வேமா நீங்கள் நிறைய ஷேர்ஸ் லைக் சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் நிறைய வீடியோ இதே மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக போடலாம். உங்களுக்கு இதே மாதிரி பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்டில் பண்ணி இதே மாதிரி ஏதாவது டிசைன் கேளுங்க. அந்த மாதிரி டிசைன் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் நாங்களே டிசைன் பண்ணுற வீடியோவும் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி நேராக வர்றது கொஞ்சம் டிசைனாக தெரியல. அதனால இப்போ இப்படி வந்து அப்படி இப்படி 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 வளைச்சி போகலான்னு எனக்கு ஒரு பிளான் வந்திருக்கு. வாங்க கட்டுவோம். இது வந்து முதல்ல டாமினோஸ்னு எங்கள் அண்ணன் தான் என்கிட்ட சொன்னான். அதனால்தான் நான் எங்களுக்கே பிளான் வந்தது டாமினோஸ் வீடியோ போட்டால் எப்படி இருக்கும்னு. எங்கள் அண்ணா கிட்டே கேட்டேன், எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன், எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன். எல்லோரும் ஓகே தான் சொன்னாங்க.
அதனால தான் இந்த வீடியோவே நாங்கள் எடுக்கிறோம். இப்போ இன்னொரு என்டர்டெயின்மெண்ட் கூட இது, அதனால தான் எங்கள் அண்ணா எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஓகே சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி முடிச்சியாச்சு, இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு. ஆனால் எங்கள் நாங்கள் சாப்பிட போகிறோம், அதனால நாங்கள் இதுலேயே முடிச்சுக்கிட்டோம். வாங்க தட்டி விடுவோம். இதில் எங்கள் அண்ணன் சொன்னான் இங்கே இருக்கிற சரி பண்ணி வையினு. சரி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, வாங்க தட்டி விடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் இப்போ வந்து நம்ம பண்ணது பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குதுன்னு. நம்ம வளைச்சது பாருங்க, நம்ம வளைச்சு வளைச்சு காட்டுமா பாருங்க, ட்ரையாங்கிள் மாதிரி வந்திருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.